திருவள்ளூரில் ஊரடங்கை மீறி வெளியே வரும் வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் வாகன உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்து வருகின்றனர். மேலும் காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்களை வாங்குவதற்கு சந்தையில் அதிகளவு மக்கள் கூடியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விநாயகமூர்த்தியிடம் கேட்கலாம். வணக்கம் விநாயகமூர்த்தி, எவ்வளவு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருது, என்ன மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருது, தகவல் சொல்லுங்க. நிச்சயமாக அருணேஷ், திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து கொரோனா தொற்று வந்து அதிகமாக வருது. இது வந்து திருவள்ளூர் பாதிப்பு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் வந்து நாலாவது இடத்துல அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக இருக்கு. உயிர் இறந்தவர்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூணாவது இடத்த வந்து திருவள்ளூர் மாவட்டம் பிடித்திருக்கு. இதற்கிடையில் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் வந்து எடுத்து வராங்க. அதனால் பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து வெளியே சுற்றம் அதிகமாக பொதுமக்கள் வந்து வெளியே அதிகமாக வராங்க. அவங்கள வந்து கட்டுப்படுத்தும் நோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாகன சோதனை வந்து ஈடுபட்டு வராங்க. அதில் வந்து முக்கிய சாலைகள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வந்து திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை வந்து முக்கிய சாலை. இந்த சாலையில் வந்து வாகனங்கள் வந்து அதிகாலையில் வருவதால் போலீஸார் அங்கங்கே வந்து பேரிகார்டு போட்டு மடக்கி முக்கிய அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியே வர வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கிறாங்க. மற்றபடி காரணம் இல்லாமல் சுற்றி திரியும் வாகனங்களை வந்து பறிமுதல் செய்து வருவாங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாகனம் ஓட்டிகள் வந்து அதிகாலையில் வருவதால் வாகனம் பறிமுதல் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டு வருது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அலைமோதுது. இது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து காலை 10 மணி வரை மட்டுமே கடைகள் இயங்கும் என்பதால் அப்பகுதியில் வந்து கூட்டம் வந்து அதிகமாக காணப்படுகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா தொற்றுல வந்து மாநகராட்சி நகராட்சி நிர்வாகம் வந்து காய்கறி கடைகள் வந்து அங்கங்கே வண்டியில் வைத்து வீடு வீடாக சென்று விற்பனை செய்து வந்தாங்க. இந்த முறை அது போல ஏற்பாடுகள் எதுவும் செய்யாத வண்ணம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாரில் வந்து பொதுமக்கள் வந்து அதிகமாக கூடி வராங்க. இதனால் வந்து தொற்று பரவும் அபாயம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து அதிகமாக காணப்படுகிறது. அருணேஷ், விநாயகமூர்த்தி, அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர்கள் அந்த இ பதிவை சரியா சரிபார்க்கிறாங்களா? நிச்சயமாக அருணேஷ், திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில தான் வந்து வந்து இ பாஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அதிகமாக செக் பண்றாங்க. இது வந்து ஆந்திரால இருந்து இந்த வழியா வரக்கூடிய சாலை இது. அதனால வந்து போக்குவரத்து வந்து போக்குவரத்து துறையினர் வந்து அதிகமாக வந்து அங்கங்கு பேரிகார்டு போட்டு மாவட்ட எல்லை மற்றும் மாவட்டத்து உள்ளே பயணிக்கும் அனைவருமே வந்து இ பாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் மட்டுமே அவர்களை வந்து அனுமதிக்கிறாங்க. மற்றபடி இ பாஸ் இல்லாத வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி விநாயகமூர்த்தி.